வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஐ எம் டாக்டர் பீட்டர்சன். இந்த வீடியோவில் பங்கஜகஸ்தூரி ஆன்டிசிட் சிரப் பற்றி பார்க்கலாம். இதோட பயன்கள் என்ன, இதை எப்படி யூஸ் பண்ணணும், இதில் என்னெல்லாம் சேர்ந்துருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, பொதுவாக இந்த சிரப்பை யாரெல்லாம் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, வயிறு சம்மந்தமான பிரச்சனை உள்ளவங்க எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் செரிமான கோளாறு இருக்கிறவங்களும் இந்த சிரப் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அல்சர்னு சொல்லக்கூடிய வயிற்றுப்புண் இருக்கிறவங்களும் இந்த சிரப் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அசிடிட்டி, நெஞ்சரிச்சல், வாயு தொல்லை பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த சிரப் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட், டோசேஜ் இந்த சிரப்பை எந்த அளவில் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, பெரியவங்க 15 ml அளவில் எடுத்துக்கலாம், 3 வேளை சாப்பிட்ட கப்பிலும் எடுத்துக்கலாம். இருந்தாலும் உங்கள் கண்டிஷனை பொறுத்து எந்த அளவில் எடுத்துக்கலாங்கிறத உங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட், இன்க்ரீடியன்ஸ் இதில் என்னென்ன மூலிகைகள்லாம் சேர்த்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி, சின்னி, கோரை, கருவேப்பிலை போன்ற மூலிகைகள் சேர்த்துருக்காங்க. இது என்னென்ன ஃப்ளேவர்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, புதினா, இஞ்சி, காயம், சீரகம் போன்ற ஃப்ளேவர்லாம் வருது. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அந்த பங்கஜகஸ்தூரி ஆன்டாசிட் சிரப்போட லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.